எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அறிஞர் அண்ணா ஜுவலாஜிக்கல் பார்க் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த பார்க் பின்னாடியே வந்து கொலப்பாக்கம்ன்ற ஏரியாவில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ட்ரீ பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இந்த பார்க்கோட ஃபுல் நேம் வந்து ஃபாரஸ்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் ட்ரீ பார்க். அப்படியே லிமிட்டட் பார்க்கிங் ஸ்பேஸ் தான் இருக்குது. பார்க்கோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் பெர் ஹெட் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பார்க் வந்து 2018ல் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அவங்க திண்டுக்கல் சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் இனாக்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பார்க்கை. இந்த பார்க்கை வந்து நிறைய செக்ஷன்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த பார்க்கில் கிட்டத்தட்ட 300 வகையான நம்மளோட நேட்டு பூர்வீக மரங்களோட வகைகள் எல்லாம் பிரித்து அழகாக வச்சுருக்காங்க. இந்த பார்க்கோட ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஏக்கர்ஸு. இது வந்து ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ். ஏன்னா 300 நேட்டிவ் ட்ரீஸ் வந்து ஒரே இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். இவங்க வந்து கொஞ்சம் கேரளா கவர்மெண்ட்லேருந்து, ஆந்திரா கர்நாடகாவிலேருந்தும் கொஞ்சம் ட்ரீஸ் வந்து வாங்கி இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரீஸ் வந்து பிளான்ட்டாக நீங்கள் வாங்கலாம். அதுவுமே வந்து ட்ரீ சாப்ளிங்ஸுமே இங்கே வைக்கிறாங்க. மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்க மர வகைகள்லாம் கூட இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த மர வகைகள் என்ன மரம், என்ன டிஸ்கிரிப்ஷன், அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்றது வந்து ஒரு நேம் போர்டு வச்சுருக்காங்க. இவங்க வந்து எல்லாமே செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. இந்த மர வகைகள்லாம் இந்த ஒரு செக்ஷனில் அந்த மாதிரி சொல்லிட்டு செக்ஷன் செக்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா இங்கே ஒயிட் கலர் நேம் போர்டில் எத்தனை வகையான ட்ரீஸ் வந்து இந்த இடத்துல மட்டும் பர்டிகுலர் ஸ்பேஸில் மட்டும் இருக்குது அப்படின்றதும் ஒரு செக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ட்ரீஸ் எல்லாம் வச்சு 2 இயர்ஸ் ஆகுது. 2018ல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இது நல்லா இன்னும் பூம் ஆகும். ரிசர்ச் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளேஸ் வந்து நீங்கள் இந்த பார்க்கில் வந்து நடந்து போகிற வாக்வே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 to 30 minutes ஆகும். நீங்கள் வேகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ரிலாக்ஸ்டாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1.5 hours ஆச்சு நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, பார்க்கில் அங்கங்கே வந்து சிட்அவுட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ ரிலாக்ஸேஷனுக்குமே ஆக்சுவலி இந்த பார்க் வந்து நீங்கள் வரலாம். இங்கே உள்ளவே வந்து ராக் கார்டன், பட்டர்ஃப்ளை கார்டன், சில்ட்ரன்ஸ் கார்டன், ஆர்போட்டோரியம், ஃப்ளவர் வாக் கார்டன், மெடிசினல் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து செப்பரேட் செக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க. நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து 3 செக் டேம்ஸ் இருக்குது. வண்டலூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்குது வண்டலூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், வண்டலூர் ஃபாரஸ்ட்டு. ஸோ அங்கேருந்து நெடுங்குன்றம் லேக்குக்கு போகிற நேச்சுரல் வாட்டர்வே தான் அது. என்னென்னா மழை தண்ணி போகிற கிணல் தான். ஸோ அங்கே வந்து 3 செக் டேம்ஸ் இங்கே வச்சுருக்கிறதுனால, ஸோ இங்கே தண்ணி வந்து பிளான்ஸுக்கு வாட்டர் சப்ளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு 3 செக் டேம்ஸ் அமைச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலும் மெயின்டைன் ஆகும். இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த ஸ்டோன் பெஞ்சஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஸ்டோன் பெஞ்சஸும் இருக்கும். இங்கே வந்து ரிலாக்ஸ்டாக ஒரு வாக் போகணுன்னாலும் நீங்கள் வந்து இங்கே வரலாம் கண்டிப்பாக. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஓவர் பிரிட்ஜ் தான். இதுக்கு கீழே வந்து தண்ணி போகுது. நேச்சுரலாக ஃபார்ம் ஆன கிணல் தான். இந்த மாதிரி வந்து 3 வாட்டர் பிரிட்ஜஸ் வந்து இங்கே உள்ள பார்க்குள்ளேயே இருக்குது. இது நேச்சுரலாக ஃபார்ம் ஆன கிணல். இங்கே வந்து 10 வகையான பேம்பு மரம் தான் இது எல்லாமே.
இது இன்னும் இன்னொரு வாட்டர் பிரிட்ஜ் தான். இது உள்ள பார்த்தீங்கன்னா 23 வகையான மெடிசினல் பிளான்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு சின்ன செக்ஷனில் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள வந்து சேல்ஸுக்கு ட்ரீ சாப்ளிங்ஸும் வாங்கலாம், மண்ணும் வாங்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி வாட்டர் பாட்டில்ஸில் வந்து நிறைய பிளான்ஸ் வந்து குட்டி குட்டியாக வந்து அழகாக வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ளே பண்ணுற ஸ்பேஸுமே இருக்குது. உள்ளேயே வந்து ஒரு டீ ஸ்டாப்பும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.